அரகர நவப்பர் பதி பதி அரகர மகாதேவ எல்லாம் மெல்ல பிள்ளையரப்பன் கடலூராம் தொண்டமனார் செல்வச்சன்னதி பதியிலே எழுந்தருளி அருந்தருகின்ற மிருகப்பெருமான் அடித்தொழுது என்றும் கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்வை தொடர்கிறோம். இந்த இறைவணக்க நிகழ்வில் நாங்கள் பெரியவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அரவணைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணன் பற்றிய உதாரணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தன்னை பீஷ்மர் வெறுக்கிறார், உதாசீனம் செய்கிறார், அவமானப்படுத்துகிறார் என்று 10 நாட்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த பெருஞ்சுத்தத்திலே கர்ணன் கலந்து கொள்ளவில்லை. பாட்டன் களத்திலே விழுந்தால் மட்டும் களத்துக்கு வருவேன் என்று சபதம் செய்துவிட்டு அவன் போய்விட்டான். 10ஆம் நாள் அர்ஜுனுடைய அம்புகள் பட்டு வீழ்ந்த பீஷ்மர் அவர் விரும்பிய நேரம் மரணம் என்கின்ற வரத்தால் அம்பு படுக்கையிலே படுத்திருக்கிறேன். அர்ஜுனனால் அந்த அம்பு படுக்கை அவருக்கு அமைக்கப்பட்டிருந்தது. இரவு வருகின்ற வேளை அங்கே கர்ணன் வருகிறான். பாட்டனை வணங்கி, உங்களால் வெறுக்கப்படுகின்ற ரதையன் பிள்ளை தேரோட்டி மகன் வந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவனை பார்த்து புன்முறுவல் செய்து, பாட்டன் பீஷ்ம சொல்லுகிறார், கர்ணா நீ யார் என்பதை நான் உணர்வேன். உன் புறப்பு மர்மங்களை எல்லாம் நான் அறிவேன். நான் உன்னை வெறுக்கிறேன் என்று நீ சந்தேகப்பட்டு விட்டாய். உன்னை நான் வெறுக்கவில்லை. நீ துரியோதனனுக்கு துணைவனாக இருப்பதால் துரியோதனன் நன்மை பெறுகிறான் என்பதை நான் நன்றாக உணர்வேன். ஆனால் அவன் தவறு செய்வதற்கும் இது காரணமாகின்றது என்பதையும் உணர்கிறேன். எனக்கு பாண்டவர்களும் துரியோதனனும் இரு கண்கள் போன்றவர்கள். இருவரிடமும் நான் பேதம் செய்வதில்லை. ஆனால் இந்த துரியோதனன் பாண்டவர்களுக்கு பாதகம் செய்வதால் தான் பாண்டவர்களை காக்க வேண்டும் என்று நான் போராடுகிறேன். ஆனாலும் துரியோதனன் மீது உள்ள பற்றில் எனக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. அவனும் என்னுடைய பாசத்துக்குரியவன், என்னுடைய பற்றுதலுக்குரியவன் என்று அவனுக்காகத்தான் நான் களத்திலே போராடுகிறேன். உன்னை ஏன் ஏகரதன் என்று நான் நியமித்தேன் என்பது உனக்கு தெரியுமா? அவ்வாறு நியமித்தால்தான் நீ களத்தை விட்டு அகன்று செல்வாய். அப்படி செல்வதால் என்ன நன்மை என்று நீ கேட்கலாம். நான் களத்தில் இருக்கும் வரை துரியோதனுக்கு எந்த பாதகமும் நிகழாது, நடக்க நான் விட மாட்டேன். எப்படி எனக்கு பாண்டவர்கள் முக்கியமோ அப்படி கௌரவர்களும் முக்கியம். இரு பகுதியினருக்கும் உயிர்ச்சேதம் ஏற்பட நான் அனுமதிக்கவே போவதில்லை. ஆகவே யுத்த களத்தில் நான் நிற்கும் வரை 2 பகுதியினரை நான் காத்துக்கொண்டே இருப்பேன். சில வேளை யுத்த களத்தை விட்டு நான் அகன்றால், அதாவது அகற்றப்பட்டால், அப்பொழுது இந்த துரியோதனை யார் காப்பது? பாண்டவர்களுக்கு அங்கே பிறந்தாமன் ஆபத் சகாயனாக இருக்கிறான், பார்த்த சாரதியாக இருக்கிறான். ஆனால் துரியோதனிலே அவலமாகிவிடும். ஆகவே எனக்கு பிறகு அவனை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் களத்திலிருந்து உன்னை அகற்றினேன். இதோ என் கடமை முடிந்துவிட்டது. யுத்த களத்திலே நான் ஆற்றிய பணி முடிந்துவிட்டது. இப்பொழுது துரியோதனை காக்க வேண்டிய கடமை உனக்கு வந்துவிட்டது. இதுவரை நான் எப்படி துரியோதனனை காத்தனோ, கண்ணை இமை காப்பது போல துரியோதனை காத்தனோ, அதுபோல இனி நீ காத்து வர வேண்டும். இதுதான் உண்மையை ஒழிய உன்னை நான் வெறுத்து விட்டேன் என்று கர்ணா நீ ஐயப்படாதே. உன் மீதும் எனக்கு அன்பு இருக்கிறது. உன்னுடைய வீரத்தின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது. நீ ஒரு மகாரதன் என்பதையும் நான் உணர்வேன். எல்லோரையும் விட மிக பலசாலி என்பதையும் நான் உணர்வேன். ஆகவே என் மீது சந்தேகம் கொள்ளாதே, ஐயம் கொள்ளாதே, உண்மையை உணர்ந்து கொள் என்று பாட்டன் சொல்லுகின்ற பொழுது அவர் பாதம் தொட்டு வணங்குகிறான் கர்ணன். உண்மை இப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது. இதுதான் நாங்களும் அறிய வேண்டிய உண்மை. பெரியவர்கள் எப்பொழுதும் எங்களை காக்கவே முற்பட்டு எங்களுக்கு அவர்கள் செய்கின்ற உபதேசம் சில வேளை எங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். இவர்கள் எங்களை அவமானப்படுத்துகிறார்கள், எங்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் எண்ணிவிடுவோம். ஆனால் அது தவறு என்பதை நாங்கள் உணர வேண்டும். எப்பொழுதும் பெரியவர்கள் எங்களை காக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அரகர நவப்பர் பதி பதி அரகர மகாது.